மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு, உங்களுக்கு ஒன் ப்ளஸ்ல அதிகமாக சேலான மாடலு நாடு, செம்ம கிளியரன்ஸாக செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். இது 5G மாடலு, இப்போ லான்ச் ஆகி உங்களுக்கு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் தான் இருக்கும். இது நம்ம வாரண்டியோடய இருக்குது. இதுவும் உங்களுக்கு ப்ரைஸ் மார்க்கெட்டோட உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப கம்மியானா உங்களுக்கு யோசிக்கலாம், எவ்வளோ கம்மியாக சொல்ல போகிறாங்க, 1000 ரூபா கம்மியாக சொல்லுவாங்க, 2000 ரூபா கம்மியாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்கில் இருக்கும், நீட் கண்டிஷன் இது. இது ஃபிங்கர் பிரிண்ட் கூட நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் கூட அதில் எதுவுமே இல்லை, அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு சார்ஜரு கிட்டோட எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இது புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன் ஆன்லைனில். நம்ம வந்து உங்களுக்கு 8,000 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், பாதிக்கு பாதி கொடுத்துட்ருக்கோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராஜா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ராஜா விலாகர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோட்டில் தான் அங்கே இருக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு யூசர்ட் மொபைல் ஷாப் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் வந்து என்ன ப்ரைஸில் தராங்க, என்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஆஃபர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து கேஷ் ஆன் டெலிவரி தராங்க. அதாவது இவங்ககிட்ட நம்ம மொபைல் வாங்கினோம்னா மொபைல் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம காசு கொடுத்தா போதும். ஸோ செம ஆஃபர் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, என்னென்ன குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்ட போகிறேன். இன்னும் என்னென்ன ஆஃபரில் தரப்போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிளிக் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஆ ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட பேரும் நம்ம கடை எங்கே இருக்குங்கிறத மட்டும் சொல்லிடுங்க. நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஏர்கிங் மொபைல்ஸ். நம்ம கடை காந்திபுரத்தில் 4th கிராஸ் கட்டில் இருக்குது. 4th கிராஸ் எப்படின்னா கௌரி சங்கர் ஹோட்டலேருந்து உங்களுக்கு ஆப்போசிட் சந்தில் ஃபஸ்ட்டு கடை நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு கடையே நம்மளுக்கு. இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா யூசட் மொபைல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன ரேட்டில் வந்து இருக்காங்க? நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டார்டிங் ஆகுது. 2500 இருக்கு. ஓகே ஓகே. நான் என்னென்ன மாதிரியான கம்பெனிலாம் இருக்கும், நம்ம எல்லா பிராண்டுமே கிடைக்கும்? ஏ டு இசட் எல்லா பிராண்டுமே கிடைக்கும்னா, எல்லா மாடலும் கிடைக்கும். ஓகே. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த கடையில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குன்னு நான் கேட்டு தான் வந்தேன். ஆமாம். ஸோ நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குங்களா? ஆ, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குண்ணா. கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ் எல்லாம் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்லேருந்து கேஷ் ஆன் டெலிவரி அந்த காஸ்ட் ஃப்ரீ தான் உங்களுக்கு. அது உங்களுக்கு ப்ராடக்ட்லேருந்து ஒரு 10% மட்டும் நீங்கள் முன்னாடி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட்வான்ஸாக பே பண்ணுற மாதிரி, அட்வான்ஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைலாக பார்த்துடலாமாண்ணா? ஆ, பார்த்துடலாம்ண்ணா, கண்டிப்பாக. பட் வந்து 2500 உங்களுக்கு மொபைல் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாமாண்ணா? பார்த்துடலாம். சரி, பார்க்கலாம்ண்ணா, காட்டுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நோக்கியா 2. ஆனால் நீட் கண்டிஷனில் இருக்கும், உங்களுக்கு குட் கண்டிஷனில் இருக்கும். 1 GB ரேமு, 16 GB ஸ்டோரேஜ் வரும். உங்களுக்கு வந்து 2500 அதுக்குள்ளே தான் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. 2500ங்களா? ஆமாண்ணா, ஆமாம். கஸ்டமருக்கு இந்த ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் M01 கோரு. சரிண்ணா. உங்களுக்கு 2 GB ரேமு, 16 GB ஸ்டோரேஜ் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் 38 அதுக்குள்ளே தான் கொடுத்துட்ருக்கோம். 38? ஆமாம். ஆமாம், ஆமாம். ஓகேண்ணா. அடுத்து இன்னொரு மாடல் நான், இது ஓப்போ A71 மாடலு. 3 GB ரேமு, 16 GB ஸ்டோரேஜ் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 அந்த சம்திங்கில் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 7A, Redmi 7A இது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 GB ரேமு, 16 GB ஸ்டோரேஜ் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5, 4.8 அந்த சம்திங் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்க. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா Redmi 4A, உங்களுக்கு நியூ கண்டிஷனில் தான் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நியூ கண்டிஷனில் இருக்கும். 2.16 வரும். இது வந்து உங்களுக்கு 3.5, 3.8 அந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ரைஸ் ஆ கண்டிஷனை பொறுத்தளவுக்கு. ஓகேங்க. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் ON7 Pro. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB ரேமு, 16 GB ஸ்டோரேஜ் வரும். ஓகேங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு 3.5, 3.8 சம்திங் இதுவும் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் கொடுத்துருக்கீங்க? ஆமாண்ணா. இப்போது A3S, இது வந்து 2 GB ரேம், 16 GB ஸ்டோரேஜ் வரும். உங்களுக்கு வந்துட்டு இது 4,200 அந்த ப்ரைஸ் கொடுத்துட்டு. 4,200? ஆமாம், ஆமாண்ணா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராச் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆமாம், கையாளுக்கு மட்டும் இல்லை, இல்லை, அது மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நியூ கண்டிஷனில் தான் இருக்கும். நியூ கண்டிஷனில்? ஆமாம், ஆமாம், ஓகே, நியூ கண்டிஷனில் இருக்கும். சரி, நான் அடுத்தது காட்டுங்கண்ணா. அடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா Redmi 88 Dual, 2 GB ரேமு, உங்களுக்கு 5000mAh பேட்டரி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஃபோனு வந்து நீட்டாக இருக்கும், நீட் கண்டிஷனில் இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6.58 அந்த சம்திங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. ஓகேண்ணா. எத்தனை ஜிபி இதுனா ஸ்டோரேஜ்? இது ரேம் வந்து 3 GB, 32 GB ஸ்டோரேஜ் வரும், இல்லை 2 GB, 32 GB ஸ்டோரேஜ் வரும். ஆனால் ரெண்டுலேயுமே ரெண்டு வகையான வெரைட்டிலையுமே இருக்கு, ரெண்டு வகையில வெரைட்டிலேயே இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. இதெல்லாம்ண்ணா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா Redmi Note 7S,
இது வந்து உங்களுக்கு குட் கண்டிஷன்ல இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்றது, கைரேகப்படாத அளவு கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நீட் கண்டிஷன்ல இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 ல இருந்து 7 குள்ள வரும், அந்த வேரியன்ட் பார்த்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும். ஆமா, கேமரா கெபாசிட்டினா 48 MP கேமரா வரும். நான் பேக். ஆமா ஆமா. ஸ்டோரேஜ்னா, ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 64 இருக்கு, 128 இருக்கு, 32 இருக்கு, எல்லாமே இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது வரைக்குமே இருக்கு, ஒரு ரெண்டு மூணு வகையான கேட்டகரி இருக்கு. 64 இருக்கு இருக்கு, 64 இருக்கு, 128 இருக்கு, 32 இருக்கு, எல்லாம் Redmi Redmi Note 8 Pro இது 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வரும். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9500 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீட் கண்டிஷனில் தான் இருக்கும் எல்லாமே. எல்லாமே நீட் கண்டிஷனில் தான் இருக்கும். தெரியுதுங்க, டிஸ்பிளே வந்து பளிச்சுன்னு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கூட நம்ம செக் பண்ணி பார்த்து 64 MP உங்களுக்கு நல்லாயிருக்கும், குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த மொபைலே நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம் போல இருக்கு, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் சொல்லிங்கன்னா இது வந்து 8.5 9 பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஆமாம், 8.5 ஸ்டோரேஜ் ரேம்லனா 6 128 வரும், 6 64 வரும், ரெண்டு ஸ்டோரேஜ் வரும், வேரியன்ட் ரெண்டுமே வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 8 9 கிடச்சிருவோம் கண்டிப்பாக. பரவாயில்லையே, 6 6 வந்து 120 ஸ்டோரேஜ் வந்து 9 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறது பரவாயில்ல. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டோ X4 ஓகேங்களா, 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வரும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6.5 6 அந்த ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, 6GB ரேமில் லோ காஸ்ட்டில் வேணுங்கிறவங்களுக்கு இது மாதிரி மாடல்ஸில் நிறைய இருக்கு, மாடல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆமாண்ணா, சூப்பரங்கண்ணா. இப்போ இதில் ஒன் ப்ளஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஒன் ப்ளஸ் பாருங்கள், ஒரு 4 கேட்டகரி வச்சுருக்கிறீங்க. ஒன் ப்ளஸில் பொறுத்தளவுக்கு எந்த கடையிலையும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் நம்ம கடையில் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஒன் ப்ளஸில் ஒன் ப்ளஸ் 3 இருந்து உங்களுக்கு 1+8, 8 Pro வரைக்கும், 9 Pro வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. அதில் ஒவ்வொரு மாடல் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 1+6 இது வந்து உங்களுக்கு நியூ கண்டிஷனில் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டோட வந்துடும். இது கிட்டோடையே வந்துடும். ஓகேண்ணா, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 13 14 வரும். அது வேரியண்ட்டு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வரும். இது வந்து 6T அதுலேயே வந்து அடுத்த மாடலு. இது வந்து உங்களுக்கு 15 வரும். இது உங்களுக்கு வேரியண்ட் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸ் வரும். அதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்கு, மெர்குலர் எடிஷனு, 7 மெர்குலர் எடிஷனு, எல்லா மாடலும் இருக்கு. இங்கே பாருங்க, இது 7 ப்ளூ கலரு, இது 8 128 வரும். ஓகே, நீட் கண்டிஷனில் இருக்கு. உங்களுக்கு பாக்ஸ் கிட்டோடு இருக்கு, இந்த மாடல் வந்து பாக்ஸ் கிட்டோடு இருக்கு. பாக்ஸ் கிட்டோடே கொடுத்துடலாம் உங்களுக்கு. 17 18 அந்த ப்ரைஸில் வரும். இது ப்ரைஸில் வரும். ஆனால் இதெல்லாம் புதுசாக வாங்குற மாதிரி என்ன ப்ரைஸ்னு வரும்? புதுசு உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸ் தான் வரும் உங்களுக்கு. ஆமாம், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 34 38 36 அந்த வேரியண்ட் தகுந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரைஸ் வரும். 30000 மேலே வரும். ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட்ஸில் வாங்கும்போது வந்து நம்ம கிட்ட ரேட் கம்மி தான், 17 to 18 குள்ளே தான் வரும். பார்த்தீங்க, ஒரு 10000 ரூபா பக்கமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது கண்டிப்பாக. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 60 8 256 வரும். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மார்க்கெட்லேயே வேறு ஷாப்லேயே உங்களுக்கு 20,000 அந்த மாதிரி விற்பாங்க. ஏன்னா 8 256 வந்து ரொம்ப வேரியன்ட் ஜாஸ்தி, அதனால் உங்களுக்கு மார்க்கெட்லேயே ப்ரைஸ் ஜாஸ்தியாக வைப்பாங்க. நம்ம கடையில் வந்து 17,000 கொடுத்துட்ருக்கோம். 70,000 ஆமாம், ஆக்சரிஸ் எல்லாம் சேர்த்தி, ஆக்சரிஸோடு சேர்த்தியே. ஆமாம், ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. அப்புறம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1+4 உங்களுக்கு 1+ அதிகமாக சேலான மாடலு. நாடு செம்ம கிளியரன்ஸாக, செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் 20 21 22 அந்த சம்திங்கில் ப்ரைஸ் செல் பண்ணுறாங்க. நம்ம கடையில் ஆனால் நம்ம கடையில் வந்து 17 கொடுத்துட்ருக்கோம். இதுவும் 17. ஆமாம், 17 கொடுத்துருக்கோம். 17 கிடைக்குது. ஆமாம், ஓகே. இது காட்டுங்கண்ணா, ஓப்போவில் 5G இருக்கும். இது 5G மாடலு, இப்போ லான்ச் ஆகி உங்களுக்கு 5 months 6 months தான் இருக்கும். இது இது நம்ம வாரண்டியோடையே இருக்குது. இது வாரண்டி. ஆமாம், இன்னும் 4 months சம்திங் வாரண்டியே இருக்குது நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் மார்க்கெட்டோட உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப கம்மியானால் உங்களுக்கு யோசிக்கலாம், எவ்வளோ கம்மியாக சொல்ல போகிறாங்க, 1000 ரூபா கம்மியாக சொல்லுவாங்க, 2000 ரூபா கம்மியாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம வந்து 16,500 கஸ்டமருக்கு கொடுக்குறோம். 16,000. ஆமாம், நீங்கள் இது புதுசு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 25,000 வருது சம்திங் அது வருது. ஆமாம், நம்ம இன்னும் வாரண்டி பெண்டிங் இருக்குது. வாரண்டி பெண்டிங். ஆமாம், ஸோ நம்ம கிட்ட வந்து வாரண்டி இருக்கிற மொபைலுக்கு வாரண்டி கிளைம் பண்ணி. ஆமாம் ஆமாம், கிளைம் பண்ணிக்கலாம். அது ஓகே, சூப்பர்ண்ணா. இந்த பாக்ஸ் ஐட்டெல்லாம் நம்ம பார்த்துடலாமாண்ணா? பார்க்கலாம்ண்ணா. இந்த பாக்ஸ் எல்லாம் பாக்குறதுல உள்ள கிட்டோட தான் இருக்குங்களா? எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டோட இருக்கும்னா. இதுலயும் நிறைய மாடல்ஸ் கிட்டில இருக்கு, ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ண முடியாது, டேபிள் வைக்க முடியாது. எல்லாமே நம்ம காட்டுறதுக்கு ஒரு ரேம் ரொம்ப லென்த்தா இருக்கும். இது பாத்தீங்கன்னா V20SC விவோ. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி இன்னும் இருக்கு, 3 months இருக்கு.
சார்ஜரு ஹெட்செட்டு ஹெட்செட் ஜாக்கு எல்லாமே வந்துடும். இந்த கையச்சு மட்டும்தானே இருக்கும், மற்றபடி கீரல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எதுவும் இருக்காதுண்ணா? இல்லை இல்லை, நான் ஃப்ரேமில் பார்க்குறப்போ நான் கூட என்ன அது ஸ்க்ராட்ச் இருக்குமோன்னு நினச்சேன். இந்த கை வச்சா அச்சிருக்கும் போல இருக்கு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும், மொபைல் கிளியராக இருக்கும்ண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி தான் நம்ம வச்சிருப்போம். கஸ்டமர் கொடுக்கும்போது செக் பண்ணி தான் கொடுப்போம். அவங்களுக்கும் டூ டேஸ் எக்ஸ்ட்ரா செக்கிங் வாரண்டி கொடுப்போம். எல்லாம் செக்கிங் கொடுக்கும், ரெண்டு நாள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. இப்போ இது என்ன ப்ரைஸ்னா வருது? இது வந்துட்டு உங்களுக்கு புதுசு வந்து 21 வருதுண்ணா. நம்ம வந்து 14,500 கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. ஆமாம், வாரண்டி இன்னும் 2 மந்த்ஸ் இருக்கு. ஓகே, சூப்பர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்கில் இருக்கும், நீட் கண்டிஷன். இது ஃபிங்கர் பிரிண்ட் கூட நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் கூட அதில் எதுவுமே இல்லை, அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு சார்ஜர் கிட்டோட எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன் ஆன்லைனில். நம்ம வந்து உங்களுக்கு 8,000 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், பாதிக்கு பாதி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு 464 வரும். 464? ஆமாம். ஓகே ஓகேண்ணா. பாதிக்கு பாதி ரேட்டு கொடுத்துருக்கோம். 128 கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், கிடைக்கும். அது என்ன ரேட்னா வரும்? அது உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 2,000 அந்த மாதிரி செகண்ட்ஸில் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா வரும். ஆமாம், ஓகே, சூப்பர். இதில் வந்து 80,000 கிடைக்குமா? 8,000? ஆ, 8,000 கிடைக்கும். 8,000 கிடைக்கும். ஓகேண்ணா. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ A15S. இது ரீசெண்டாக லான்ச் ஆன மாடல். இது ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ல வர ஃபோன் கூட கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கணும். எல்லா மாடலுமே கிடைக்கணும். A to Z எல்லா மாடலும் கிடைக்கும். சூப்பர்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கிட்டு வாரண்டி எல்லாமே பில்லு எல்லாமே வந்துடும் இந்த மாடல். ஓகேங்கண்ணா. இந்த மாடலும் உங்களுக்கு 3 மந்த்ஸ் வாரண்டி இருக்குது உங்களுக்கு. ஓகே ஓகேண்ணா. இதில் வந்து வாரண்டி இருக்குது. வாரண்டி இருக்குது உங்களுக்கு. இது நம்ம இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் 12,000 சம்திங் வருது. நம்ம வந்து உங்களுக்கு 9,000, 8,500 அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. ஆமாம், முன்னாடி சொன்ன மாதிரி ஒன் பிளஸ் கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல. இங்கே பாருங்கள், எல்லாம் மேக்ஸிமம் எல்லா மாடலுக்கும் இருக்கும். இது 6 உங்களுக்கு புதுசில் என்ன வருமோ எல்லாமே அதுலேயே இருக்கும். ஆமாம், எல்லாமே இருக்கும். அடுத்து 1+7 இருக்குது. ஸோ கிட் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கிட்டு? ஆ, கண்டிப்பாக இருக்கும்ண்ணா, இருக்கும். ஸோ சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, எல்லாமே இருக்கும். கார்டு எல்லாமே இருக்கும். ஆனால் ஓகேங்கண்ணா, இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டாக் மட்டும்தானுங்களா? ஆனால் இல்லைண்ணா, இன்னும் ஸ்டாக் இருக்குது. நம்ம கவுண்டரில் இவ்வளோ தான் வைக்க முடியும்னு சொல்லி வச்சுருக்கோம். நம்மள்ட்ட இன்னும் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது உங்கள்கிட்ட. ஆமாம், A to Z எல்லா மாடலுமே இருக்கும். எல்லா மாடலுமே நீங்கள் கேட்டுக்கலாம் நம்மள்ட்ட. என்னென்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு வீடியோவில் பார்த்துட்டு ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை இந்த மாடல் பார்த்தாங்க அந்த மாதிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். ஆமாம், இந்த மாடல் இல்லை இந்த மொபைலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸி. ஆமாம் ஆமாம், ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து யூஸ்வல் மொபைல் மட்டும் தான் செல் பண்ணுறோம். இல்லை நம்மள்கிட்ட புதுசு இருக்குது. நம்மள்கிட்ட புதுசு இருக்குது. புதுசு இருக்குது. புதுசு வந்து எப்படி என்ன ப்ரைஸ்னா? ஷோரூம் ப்ரைஸுங்களா? இல்லை ஷோரூம் ப்ரைஸ் வராங்க உங்களுக்கு ஆன்லைன் ப்ரைஸ்லேருந்து அதுலேருந்து கொஞ்சம் லெஸ் ஆகி வரும். அதில் லெஸ். ஆமாம், ஓகே. நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்கள் கடைக்கு வந்து மொபைல் வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் மாதிரி பண்ணிதாங்கண்ணா? ஆ, பண்ணலாம்ண்ணா. எல்லா மாடலும் இருக்குல்ல, மாடல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆக்சரிஸ் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். டெம்பர் பவுச், டெம்பர் பவுச். ஆனால் இது வந்து இப்போ நார்மலாக யூஸ்டு மொபைல் ஷாப்பில் வந்து பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அது கூட ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம்ண்ணா. நம்ம வந்து இருக்கிற எல்லா மாடல்ஸும் உங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு வந்து கேட்குறவங்களுக்கு கன்ஃபார்ம் எல்லா மாடல் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துர்லாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டெம்பர் பவுச் பண்ணி கொடுத்துடலாம், சரிங்களா? அப்புறம் வந்துட்டு மாடல் இருக்குது, Redmi 4A. இப்போ லோ ரேஞ்சு கேட்குறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஷாப்லேயே 4,000 தான் இப்போ வித்துட்ருக்கோம். இது வந்து நம்ம ஷாப்பை பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு 3,000 கொடுத்துடலாம்ண்ணா. ஓ, இது வந்து 3,000? ஆமாம், 1,000 கம்மி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம கஸ்டமருக்கு மட்டும். ஓகே, நம்ம சேனலில் பார்த்துட்டு. ஆமாம், ஓகேண்ணா. இன்னொரு மாடல் தரோம். இன்னொன்று இன்னொடல். இது என்ன பண்ணி? இது பார்த்தீங்கன்னா Redmi Note 7S. ஓகேண்ணா. 3GB ரேமும் வரும், 4GB ரேமும் வரும் உங்களுக்கு. இதுவும் உங்களுக்கு 1,000 கம்மி பண்ணி கொடுத்துடலாம். 1,000 கம்மி பண்ணி? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம சேனலில் பார்த்து 1,000. ஓகேண்ணா. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியில் எப்படினா இருக்கும்? இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோம், கோயம்புத்தூர் மட்டும்தான் வந்து வாங்க முடியுமா? நேரில் வந்து வாங்க முடியுமா? இல்லைண்ணா, நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து வாங்குறவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. லொக்கேஷன் சொல்லிடுவோம், எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வெளியே அதர் ஊரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரியே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், மார்க்கெட்டில் யாருமே பண்ணுறதில்லை, கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபோன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பணம் கொடுத்தா? பணம் கொடுத்தா போதும், பணம் கொடுத்தா. நம்ம வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி சொல்கிறீங்க, இப்போ நம்ம மொபைல் வாங்குகிறோம், கைக்கு மொபைல் வந்துருச்சு, காசும் கொடுத்துட்றோம். ஸோ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா நான் எப்படி உங்களை அட்டன் பண்ணுறது? ஆனால் எங்கள் கஸ்டமர் கேர் பொறுத்தளவுக்கு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி தான் இங்கே அனுப்புவாங்க. எந்த டிஃபெக்ட் வராது. சப்போஸ் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் டிஃபோர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்போ ஏதோ ஒன்று எங்கள் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஒரு 2 டேஸ் நம்ம செக்கிங் வாரண்டி கொடுத்துர்லாம் கஸ்டமருக்கு. கொடுத்த பின்னே அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா போதும்,
அவங்க 2 டேஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கனா அவங்க கொரியர் வந்து எப்ப வேணா போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஒரு 1 வீக்குக்குள்ள 2 நாளைக்குள்ள நீங்க தகவல் சொல்லிட்டா போதும். ஆமா 1 வீக்குக்குள்ள உங்களுக்கு கொரியர் போட்டுக்கலாம். கொரியர் கூட நீங்க ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கூட போட்டு கை கொள்ளலாம். ஆமா கண்டிப்பா. சோ வந்து அப்படி கிடைச்சிருச்சு அப்படினா கண்டிப்பா ரீப்ளேஸ்மென்ட் பண்ண பண்ணி ரீப்ளேஸ்மென்ட் பண்ற மாதிரி இருந்தா ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி சொல்லிரவும். அது கஸ்டமர்ட்ட கேரக்டர் கன்சல்ட் பண்ணி தான் சொல்லுவோம். என்ன பண்ணி தரதுங்க அப்படினு கேட்போம் உங்களுக்கு. அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா ஆமா அத அத பண்ணி கொடுத்துருவோம். அத பண்ணி கொடுத்துருவோம். என்ன ஒரு கம்ஃபர்ட்டபிளா அது நம்மளால அத கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். ஆனா நம்மள்ட்ட कांटेक्ट பண்றவங்க வந்து ஒரு 10 மணில இருந்து 8 மணிக்குள்ள कांटेक्ट பண்ணினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு மேல कांटेक्ट பண்ணனா ஒரு மெசேஜ் பண்ணிருங்க வாட்ஸ்அப்ல. காலையில 10 ல இருந்து 8 க்குள்ள நம்ம வந்து कांटेक्ट பண்ணிக்கலாம். ஆமா. பட் அதுக்கு மேல அப்படினா நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா பண்ணிட்டு நீங்க ரிப்ளை பண்ணிருவீங்க. கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணினோம்.